நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கும். 2022 அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கப்போம். மேலடுக்கு சுழற்சி தமிழக கரையோரம் நெருங்கிவிட்டது. தற்பொழுது டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வட இலங்கையை ஒட்டி. இதன் காரணமாக அந்த காற்று சுழற்சியின் தெற்குப்புறம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டத்தின் தெற்கு ஓரம் மற்றும் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்து வருகின்ற நிலையில் காற்று சுழற்சிக்கு வெளிப்புறம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்திற்கு சற்று அப்பால் அதிக மழை பொழிந்து வருகிறது. ஆந்திர பிரதேசம் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த சுழற்சிக்கு வெளிப்புறம் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இந்த சுழற்சி நெருங்கி வர அதாவது வெற்றிடம் என்று எதற்கு சொல்கிறேன் என்றால், புயல் அல்ல, காற்று அல்ல, ஒரு குறைந்த அழுத்த பகுதி நெருங்கி வர தமிழகத்தின் மீது ஏறி அது அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரே நேரத்தில் தமிழகத்தின் மேலடுக்கில் காற்று சுழற்சி ஏற்படுத்தி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிட உடனடியாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகவே எல்லா நாளும் மாலை இரவு மழை தான். தரையேறி இருக்கக்கூடிய நாட்களில் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்வின் காரணமாக படிப்படியாக மழை அதிகரித்த அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலை, காலை கூட மழைப்பொழிவு தொடரும். இந்த நிகழ்வால் அடுத்தடுத்த நாட்களிலே தினசரி மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு தொடரும். இந்த நிகழ்வால் 12ஆம் தேதி வரை மழைப்பொழிவு, 13ஆம் தேதி வரை தொடரும். 14ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து இதே போல் தமிழகம் ஏறி அரபிக்கடலுக்கு செல்லும். ஆக அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 18ஆம் தேதி வரை. இந்த 2 நிகழ்வுகளால் தமிழகத்தில் மாலை இரவு, மதிய மாலை இரவு, மாலை இரவு, நள்ளிரவு அதிகாலை என்று மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா நாட்களுக்கும் மழை உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய நாட்கள் 18ஆம் தேதி வரை. அடுத்த காற்று சுழற்சி 19ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கிலே உருவாகி அது தமிழகத்தில் மழை கொடுத்து கொண்டே அது தீவிரமடைந்து ஆந்திர கரையின் தெற்கு பகுதிக்கு, அதாவது தமிழகம் ஒட்டிய தெற்காந்திர பகுதிக்கு சென்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷராகவோ கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்தமான் பகுதியில் அது உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவமழை அந்தமான் பகுதியில் தொடக்கும், வடகிழக்கு பருவமழையே அந்தமான் பகுதியில் தொடக்கும். பிறகு நகர்ந்து வர வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட கடலோர மாநிலங்களுக்கு வடகிழக்கு பருவமழையை தொடக்கிவிடும். பிறகு தென் மாநிலங்கள் முழுவதும் வடகிழக்கு பருவமழையை தொடக்கி வரக்கூடிய 23ஆம் தேதி தீபாவளிக்கு முன் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக கடலிலும் தரையிலும் அரபிக்கடலிலும் இருந்து கொண்டு தரை மற்றும் அரபிக்கடல் வங்கக்கடல் மூன்றிலுமே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழையை பல நாட்கள் கொடுக்க இருக்கிறது. ஆகவே பெரும்பாலும் காலைக்கு பின் மதியம் வரை மழை இருக்காது. ஆனால் ஒரு சில நாட்கள் நெருங்கி வந்திருக்கும் பொழுது அந்த இடங்களில் தூறல் மழையாக நாள் முழுவதும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சொன்னோம், ஓரிரு நாட்களுக்கு 24 மணி நேர தூறல் கூட வடகிழக்கு பருவமழை போல இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னோம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான நாட்கள் மாலை இரவு நள்ளிரவு அதிகால மழையாகவும் ஒரு சில நாட்கள் பகலிலும் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் இந்த காற்று சுழற்சி அங்குமிங்கும் நகரும் பொழுது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழைக்கு இடைவெளி கிடைக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இல்லாமல் போய்விடாது. குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஓரிரு நாள் ஒதுக்கும். ஆனால் இரண்டு நாள் தொடர்ச்சியாக ஒதுக்காது. ஒரு நாள் ஒதுக்கும், அடுத்த நாள் வந்துவிடும். அந்த ஒதுக்கும் நாளை அறிந்து அடுத்த நாள் வெயில் வந்த பிறகு வெயில் வராது, அவ்வளவாக வெளிச்சம் வரும், சூடு வரும். ஆகவே மந்தமான வானிலை தான் தொடர்ந்து இருக்கும். ஆகையினால ஈரமான தானியங்களையோ அல்லது முதிராத தானியங்களையோ அறுவடை செய்துவிட்டால் உலர்த்துவது கடினம். ஆகவே வானிலை அறிக்கை அறிந்து நீங்களும் வானிலையை உற்று நோக்கி கொண்டிருந்து முதல் நாள் மழை இல்லாத நேரத்தில் அடுத்த நாள் உலர்ந்த பிறகு அறுவடையை திட்டமிட்டு செய்யுங்கள். ஆகவே அச்சப்படாமல் இருங்கள். ஆனால் தொடர்ச்சியாக எல்லா நாட்களுமே தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. ஓரிரு நாட்கள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஓரிரு நாள் தொடர்ச்சியாக அமையாது. ஒரு நாள் மழை, ஒரு நாள் இடைவெளி என்று மாறி மாறி அமைய இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் அறிந்து தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும் என்று பொறுத்திருந்து அறுவடை செய்வதற்காக காத்திருக்க வேண்டாம். அறுவடைக்கு இடைவெளி அறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்யவும். விதைப்பு விவசாயிகள் விதைக்கலாம் என்று சொன்னோம், விதைத்தவர்கள் முளைத்து வந்தவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் நேற்று விதைத்தவர்கள் இன்று விதைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கனமழை பொழிவதால் அங்கேயே வயல்களில் நீர் தேங்க தொடங்கிவிட்டது.
ஆகவே வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே அதிகமடை இருக்கிறது, தொடங்கிய பிறகும் அதிகமடை இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால என்ன செய்வது? விவசாய பணிகளுக்கு சிந்திக்க முடியாமல் திட்டமிட்டு கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு தயவுசெய்து வானிலை அறிக்கையை தொடர்ந்து கேட்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை தூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்கலாம் என்ற தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆண்டு முழுவதும் நாளொன்றுக்கு 2 முறை வானிலை அறிக்கையை வாசிக்கிறேன். வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்பவர்கள் வெற்றியடைகிறார்கள் என்பதை என்னுடன் தொலைபேசி அழைப்புகள் மூலம் அறிய முடிகிறது. தயவுசெய்து நீங்களும் மழை சூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்ப்பதை விட்டுவிட்டு தினசரி 1 முறை வானிலை அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள். வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். இன்று மதியத்திற்கு பின் மழைப்பொழிவு பரவலாகும். நள்ளிரவு அதிகாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.